காய்ஸ் காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹர்ஷா சாய் அவரோட வந்து மந்த்லி இன்கமாக நான் கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அவர் தெரிஞ்சிருக்கும், நல்லா தெலுங்குலேயே நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்லையும் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. பிகாஸ் அவர் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப 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 வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப 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 வந்து நிறைய பேர் உதவி பண்ணுற ஒரு பர்சன் தான் அந்த ஹர்ஷா சாய்ங்கிறவர். பட் அவருக்கு எங்கேருந்து காசு வருது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட் யூடியூப்ல அவருக்கு எவ்வளோ காசு வருதுங்கிறது எனக்கு கண்டிப்பாக கால்குலேட் பண்ண சொல்ல முடியும். அண்ட் அதை தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கைஸ் நீங்களே பார்க்கலாம், இதுதான் அவரோட சேனல். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அவரோட தமிழ் சேனல், தெலுங்கு சேனல் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம தெலுங்கு சேனலோட பார்க்கல, தமிழ் சேனலோட தான் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காருங்க. கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். அவர் 4 பேருக்கு நிறைய உதவி செய்கிறனால தான் அவருக்கு வாழ்க்கை வந்து திருப்பி உதவி செய்யணும்னு கூட வச்சுக்கோங்களேன். அண்ட் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அவரோட கடைசி 30 நாளைக்கு எவ்வளோ வியூஸுங்கிறத பார்க்கதாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 6,38,00,000 வியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் அமௌண்ட்டு, ரியல் வியூஸுங்க. இந்த வியூஸை நம்ம அப்படியே வந்துட்டு எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு கால்குலேட்டரில் 63,803,008 இதை முதல்ல வந்து 1,000 நான் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 1,000 வியூஸுக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நம்பர் வருங்க. இந்த நம்பர் இன் டூ எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவரோடது வந்து கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டு கீழே தான் மோஸ்ட்லி வரும். அப்படி இல்லை அப்படின்னா காமெடி சேனல்ஸ். ஸோ பட் ஆனால் நம்ம என்டர்டெயின்மெண்ட்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 7.35 ரூபாய். இதை வந்து மினிமம், அட் மினிமம் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து ஒரு மினிமம் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதையே நம்ம எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட் இன்டூ 7.35 ரூபாய், விச் இஸ் ஈக்குவல் டு 468,952 ரூபாங்க. இதுதான் அவரோட மந்த்லி இன்கம்ங்கிறது. கண்டிப்பாக இதுக்கும் மேலே தான் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நான் சொல்கிறது மினிமம் வந்து நான் அமௌண்ட் வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். பட் நார்மல் ஒரு சின்ன ஒரு சேனல்கே வந்து கிட்டத்தட்ட 12 ரூபா 13 ரூபா வரைக்கும் கிடையாது. நான் சொல்கிறது 7.35 ரூபா தான் நான் போட்டிருக்கேன். அப்படி பார்த்துட்டிங்கனாலும் கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டு தான். அண்ட் இதுக்கான ஒரு உழைப்பு, இதுக்கான ஒரு தகுதியாக அவர் வந்து பெற்றிருக்காரு. அந்த எந்த விதமாக மாற்று கருத்துமே கிடையாது. நான் பர்சனலாக அவரோட சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்துட்டு நிறைய பேருக்கு செய்யணும், நம்ம நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து நிறைய டைம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். பட் சூழ்நிலை காரணமாக கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்யூச்சரில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் உங்களோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னால் செய்ய முடியும். நீங்களும் இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கேயாவது வந்துட்டு ரோட்டில் யாராவது வந்து ஒரு காசு கேட்குறாங்களா, 5 ரூபா கொடுக்குறீங்களா, 10 ரூபா கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் வந்து கொடுங்க. வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது வந்து யூடியூபர்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவங்களோட இன்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேங்க.